வீரன் பட முன்னோட்ட விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. படம் June 2 வெளியாகுது. இந்த படம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அது நல்லா இருக்குன்னு கொண்டு போய் ரசிகர்கிட்ட சேர்க்கறது பத்திரிகை நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ படத்தை பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக படம் நல்லா இருந்தால் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், குழந்தைகளோட அது June 9 தான் படம் வந்து இப்போ இது வந்து இப்போ ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகுது. ஸோ June 2 படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு வாரம் டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெற்றோர்கள் குழந்தைங்களை கூட்டு போய் படம் தைரியமாக குழந்தைங்களை கூட்டு போய் பார்க்கலாம். எந்த முகசுழிவு காட்சிகள் எந்த இதுவும் இருக்காது. எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஹீரோவாக வீரன் இருப்பான். ஸோ அதனால் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி, பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரி கான்ட்ரவர்சி தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சிலாம் கேட்காதீங்க. ரொம்ப சந்தோஷமாக படம் இது பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வரும். வந்த உடனே உங்களுக்கு டைரக்ட் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கோம், நல்ல வந்திருக்கு படம், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் வேலை பார்த்த அனைவரும் ஒரு குடும்பம் போல் இருந்து வேலை பார்த்துள்ளோம். நான் 2 வருஷம் பிரேக் எடுத்தது படிக்கிறதுக்கு. சினிமா ஒரு பக்கம் எவ்வளோ எனக்கு என்னோடய கெரியரோ அதே மாதிரி புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறனால போனேன், போய் டாக்டரேட் பண்ணிட்டு PhD முடிச்சுட்டு வந்தேன், அவ்வளோதான். நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம அரசியல் கேள்விகளை இன்னொரு இடத்துல பேசலாம். இந்த பட வீரன் படத்தை பத்தி என்னுடைய ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டுங்கிறனால பொதுவாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்புறமா பண்ணிக்கோங்க, படம் ப்ரெஸ் மீட்டில் படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு அவர் என்னை கேட்டுக்கொண்டதுனால அவருக்கு மரியாதை அளித்து நான் வந்து இந்த பட சம்பந்தமான கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். இன்னொரு முறை இன்னொரு சந்திப்பில் நம்ம வந்து எல்லா விஷயங்களும் பேசலாம். தொடர்ந்து இன்டர்வியூ எல்லா பத்திரிக்கையும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த இடத்துல நம்ம பேசுகிறப்ப கண்டிப்பாக என்ன வேணால் நீங்கள் என்ன கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் போகிறாள் இல்லை, பட் இதை கேட்டுக்கிட்டதுனால நான் அதை அதுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, இந்த படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? கண்டிப்பாக கேளுங்களேன். இதுலேயே கொஞ்சம் இருக்குங்க, நாட்டார் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் நடுகள் மரபில், நம்ம வந்து தமிழ் மரபில் நம்ம முன்னோர்களே நம்ம வந்து தெய்வமாக கும்பிட்டு அப்படின்னு ஒரு மரபு நமக்கு இருக்குது. அந்த இதிலேருந்து எடுக்கப்பட்ட நாட்டார் தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த வீரன் சாமியும் வருது. அதுவும் சூப்பர் ஹீரோ என்ன சம்பந்தம், இது எப்படி இருக்குன்னு ஒரு அருமையான அற்புதமான ஃபன் கலந்த கதைக்களத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கர ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஹிஸ்ட்ரி படங்களும் எடுக்கிற ஆர்வம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உங்கள் டைரக்ஷனில் படம் எப்போ பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன பிளான்ல? கூடி சீக்கிரம் பண்ணணும்னு ஆசை தான். புதுமுகங்கள் அதிகமாக நீங்கள் தான் வந்து வெளியே திரையுலகத்தில் காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அது இல்லாமல் நீங்கள் வந்து தயாரிப்பாளரும் இறங்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் அடுத்த படத்திற்கு புதுமுகங்களே ஹீரோவாக போடுவீங்களா, இல்லை ஹீரோவாக நீங்கள் இறங்கி புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவீங்களா? இல்லை, நம்ம வந்து தயாரிக்கும் பொழுது அது அந்த டைமில் கண்டிப்பாக புதுமுகங்கள் எல்லாருக்குமே, ஏன்னா நான் தயாரிக்காத படங்கள்லையும் நான் இயக்கிற படங்களோ நான் நடிக்கிற படங்களாக இருந்தாலும் புது திறமைகளுக்கு ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்பதில் நான் வந்து மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கிறேன். தொடர்ந்து யார் என் கூட பயணம் செய்தாலும் யார் கூட நான் வேலை செஞ்சாலும் அதை அவங்களுக்கு அப்பப்போ அவங்களுடைய விருப்பத்திற்கேற்ப நான் வலியுறுத்துவேன். அப்புறம் அவங்க அதுக்கு மேலே அவங்க விருப்பம். ஆனால் தொடர்ந்து அது எல்லாம் 5 படங்களையும் நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ 6வது படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. நான் ஒருவேளை படம் தயாரித்தாலும் கண்டிப்பாக அந்த பட நிறுவனம் புது திறமைகளுக்கு நல்ல திறமைகளுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி. தமிழ்ல பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி படம் எடுத்தாலும் ஹாலிவுட்டுக்கு நிகராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த படம் எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான பேச்சுக்கள் வராத அளவுக்கு பண்ணியிருக்கீங்களா? இது வந்து மண் சார்ந்த தமிழ் படம், மண் சார்ந்த திரைப்படம். அது என்னதான் சூப்பர் ஹீரோனாலும் நம்ம மண்ணில் தமிழ் மண்ணில் இருக்கிற சூப்பர் ஹீரோ. அதனால் வந்து அது வந்து உங்களுக்கு பெரிய அது ஹாலிவுட் படங்களோட கம்பாரிசனே வராது. ஏன்னா இது இந்த மண்ணுக்கான ஒரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பையனுக்கு பவர் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இது. அதுபோக மரகத நான் டைரக்டர், அது கண்டிப்பாக ஃபேண்டஸியாக பயங்கரமாக கிரவுண்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நானும் ஆவலோட உங்களை மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் படத்துக்காக. ஆமாம், அதுக்கும் இந்த படத்துக்கும் பெருசாக சம்பந்தம் இருக்காது. அதுக்கும் இதுக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காது. ஒரு 2 கேள்விகளோட முடிச்சுக்கலாமா? சங்கர் சார் படத்தில் ஐ படத்தில் ஒரு நுரையை அந்த ட்ரெஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. இதில் முனிஷ்காந்த் சாருக்கு எப்படி அந்த ஆடையை எடுத்துகிட்டு வந்தீங்க? எது எனக்கு புரிய பேக் சைடில் ஆடுறாரு இல்லை அவரே படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது படம்ல. அது அதுக்காக ஒரு ஃபன்னாக இருக்கும்னு ப்ரோமோ சாங்கில் அந்த காஸ்ட்யூம்லேயே வந்துச்சு. ஃபன்னாக இருக்கும் அது பாருங்களேன். படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்குது. முனிஷ்காந்த் என்ன காலி என்ன பார்த்திபனுக்கு எம்ப்ளாயி காத்திவனுக்கு எம்ப்ளாயி